ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீபாவளி நெருங்கிட்டோம். தீபாவளி வந்து வந்துடுச்சு, கிட்ட வந்துடுச்சு. இது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஷாப்பிங் ஹால்லாம் கிடையாது. தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இங்கே எடுத்த முதல் முறையாக வந்து நான் இங்கே ஒரு டாப்ஸு வித் கம் ஒரு செட்டு எடுத்துட்ருக்கேன், பலாசோ பேண்ட்டோடு எடுத்திருக்கேன். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்தியாவில் எடுக்கிறது வந்து வேறு தான் இல்லையா. ஸோ போய் பார்த்து எடுத்தோம். இது ஃபுல்லாக ஆன்லைனில் பார்த்து அது என்ன வருதோ அதுதான் ஏற்றுக்க முடியும் ஆன்லைன்னா. ஸோ அந்த மாதிரி எடுத்தது, தேங்க் காட் நமக்கு சூப்பராக வந்தது. சரி, உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இது வந்து அமேசானில் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொலாண்டர் பார்த்துடலாம். கொலாண்டர்னால் உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரெயினரு. நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேங்க, பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு பாருங்கள், பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக்கில் எனக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறது வந்து பிடிக்கல, ஹீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணுறது. பாருங்கள் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இது பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது, ஆனால் வந்து இப்போ இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப நல்லா பெருசாக வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்னு தான் நினச்சேன், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸ்டீல் இது, ஸோ வந்து நல்லா குட்டியாக இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் ரெண்டு வாட்டி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக்கில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல பெருசாக வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பார்த்தோன்னே. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுமே ரொம்ப 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 ஹாப்பி. பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கு ட்ரெஸ்ஸு. இது வந்து டாப்ஸு, இவன் செட்டு, கீழே வந்து பேண்ட்டு, பலாசோ பேண்ட்டு. நான் அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன், தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எடுத்தேன், நான் சும்மா தான் தீபாவளிக்கு எடுத்தேன். இப்போ வந்து பார்சல்லாம் அனுப்ப முடியாது இல்லையா, ஸோ அதனால சும்மா இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒரு மாதிரி ரெட் கலர் தான் இது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் நெக்கு, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பட்டன் வச்சுருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைடில் வந்து ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இந்த ஸ்டைல்ஸ்க்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. டைட்டனும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட டைட்டனும் பண்ணிக்கலாம். எனக்கு மோர் ஆர் லெஸ் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடும் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் வந்து உங்களுக்கு வந்து பிளைன் தாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது, நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், பலாசோ மாடல்ட்டு. பாருங்கள் எலாஸ்டிக்கு, நான் ஆல்ரெடி சொன்னது தான், எலாஸ்டிக் தான் வந்துட்டு எனக்கு சொல்லணா, ஆல்ரெடி சொல்லலையா. எலாஸ்டிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியன்ட்டாக இருக்கும், இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கிள் போட்டு இறுக்கி அந்த வந்துட்டு அந்த மாதிரி கட்டுறதுலாம் இது பிடிக்காது எனக்கு. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் பேண்ட்டு ஜீன்ஸ் கூட எலாஸ்டிக் தான் எடுப்பேன் எப்போவுமே. பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கீழே பாருங்கள், இது வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்கர்ட் மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து டீப்பாக பார்த்தீங்கன்னா இது பேண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பேட்டர்ன் தான் பலாசோ, அதுக்கு தான் இந்த பேட்டர்னே வந்து இந்த மாதிரி ஒரு டாட்டட் வச்சு கீழே இந்த மாதிரி பேண்ட் வந்துருந்துங்க. ஸோ இதுதான் என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸு. நீங்களும் உங்களோட தீபாவளி ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, எங்கே எடுத்திருந்தீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் தான் வாங்கி ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ ஆன்லைனில் எடுத்தேன், நீங்கள் எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்ப சின்ன வீடியோ தான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சேஃபாக கொண்டாடுங்க. அதே மாதிரி வந்து கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது பக்கத்தில் பார்த்து வெடிங்க, யார் மேலேயும் படக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சமாக வந்து வெடிங்க, ஏன்னா வந்து அந்த காசு ஏதாவது ஒரு ஹோம்க்கோ இல்லை ஆர்ஃபனேஜுக்கோ கொடுங்க. அதுதான் இருக்கிறதுலே நம்ம வந்து நீங்கள் 1000 வாழா வெடிச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 1000 வாழா வெடித்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு உங்களையே அறியாமையே வரும். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ண வேணாம்னு நான் சொல்ல, செலிப்ரேட் பண்ணுங்கள், ஆனால் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். பேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிற பட்சத்தில் வந்தால் நீங்கள் கொஞ்சம் வெடிக்கிறதுலாம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம இப்போ நிறைய வைரஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கே இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு ஆஸ் அ வெல்விஷராக நான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஓகேங்களா, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸ்டே சேஃப், என்ஜாய் யுவர் தீபாவளி. அதே மாதிரி எனக்கும் கமெண்டில் சொல்லுங்கள், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா, ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறீங்க, எல்லா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அட்வான்ஸ் தீபாவளி, பை பை.